வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். அழைப்பை ஏற்று வந்த உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஆஃப்டர் கொரோனா, ஒரு இந்த பேரிடர் காலத்திலே நீண்ட நாட்களாக உங்களை சந்திக்காமல் இப்போது மீண்டும் சந்திக்கிறேன். முக்கியமான தருணத்தில் இன்றைக்கு என்னுடைய பிறந்தநாள் கொண்டாடுகிற அளவுக்கு ஒன்றுமில்லை, இருந்தாலும் இந்த பிறந்தநாளிலே ஒரு 3 விண்ணப்பங்களை, வேண்டுகோளை மத்திய அரசிற்கும் மாநில அரசிற்கும் வைக்க வேண்டும் என்று விரும்பினேன். அதிலே முக்கியமான ஒன்று இந்த 7 பேருடைய விடுதலை. பேரழிவாரன், சாந்தன், முருகன், ராபர்ட் பயஸ், ஜெயக்குமார், இவர்கள் இந்த 7 பேருடைய விடுதலையை மத்திய அரசும் மாநில அரசும் தேர்தலுக்கு முன்பாக முடிவெடுப்பார்கள் என்று நம்புகிறேன். முடிவெடுத்து அறிவித்தால் நல்லது. ஏனென்று சொன்னால், 2014 தேர்தலிலே அம்மாவின் தனி உத்தரவை கேட்டு நான் இதை தமிழகம் முழுக்க பிரச்சாரம் செய்தவன். தனி உத்தரவை கேட்டு, அதற்கான ஆதாரம் கூட என்னிடம் இருக்கிறது. சொல்லுங்கள் தம்பி, பேசுங்கள் என்று சொன்ன பிறகே அது நம்மளுடைய சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானம் தான் நீதிமன்றத்திலே அங்கே அங்கே அனுப்பப்பட்டிருக்கிறது. எத்தனை இடையூறுகள் இருந்தாலும் அதை மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செய்து தர வேண்டும் என்று அன்பு வேண்டுகோளை வைக்கிறேன். காங்கிரஸ் கட்சிக்கு என் அன்பான வேண்டுகோள், உங்களுடைய காங்கிரஸ் கட்சி தலைவரே மன்னிக்கிறேன் என்று சொன்ன பிறகும் அதற்கு இடையூறு இல்லாமல் காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் தயவுசெய்து, நீண்ட நெடிய காலத்தை அவர்கள் சிறையிலே கழித்து விட்டார்கள், தண்டனை கிடைத்து விட்டது, இதுதானே தண்டனை, அதை செய்து தர வேண்டும் என்று ஒரு வேண்டுகோள். இரண்டாவது ஒரு வேண்டுகோள் மத்திய அரசிற்கு, தயவு செய்து பெண்ணின் திருமண வயதை 18 21 மாற்றுவதாக ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது. அதை உடனடியாக சட்டமாக நிறைவேற்றி பாராளுமன்றத்திலே பெண்ணின் திருமண வயதை 21 மாற்ற வேண்டும் என்ற, இந்த காலகட்டங்கள் வந்து 18 என்பது 12 படித்த குழந்தைகளுடைய வயது. ஒரு 12 12th முடித்தாலே கல்யாணம் பண்ணலான்னா எப்படி பண்ண முடியும்? சட்டப்படி பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னா, சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம் என்னை மிகவும் பாதித்தது. சட்டமன்ற உறுப்பினர் பிரபு அவர்கள் திருமணம் செய்த ஒரு 19 பெண், அது மிக பாதிப்பை ஏற்படுத்தியது. நான் கலப்பு திருமணத்தை எதிர்ப்பவன் அல்ல, ஆனால் வயது வித்தியாசம் இருக்கிறது அல்லவா? சட்டம் என்ன சொல்லுகிறது? அந்த பெண்ணுக்கு உரிமை இருக்கிறது, 18 கடந்து விட்டார் உரிமை இருக்கிறது என்று சொல்லுகிறோம். அதை ஒரு திருத்தம் ஏற்பட்டால் அது 21 வரை அந்த பெண் சிந்திக்கிற வயது கிடைக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது. இன்னொரு வேண்டுகோள் என் திரைப்பட சம்பந்தமாக, இன்றைக்கு 2 சுதந்திர தினம் கிட்டத்தட்ட திரையுலகத்திற்கு, திரையரங்கில் இன்றைக்கு தான் திறக்கிறார்கள். அது என் பிறந்த நாளில் நடப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி. இருந்தாலும் இந்த நிதியமைச்சர் அவர்கள் அறிவித்த இந்த கிட்டத்தட்ட 20 பல லட்சம் கோடி திட்டங்களிலே 1 கூட திரையுலகத்திற்கு கிடைக்கவில்லை என்பதுதான் வருத்தத்துக்குரிய விஷயம். நாங்கள் மிகப்பெரிய தொகையை வரியாக கட்டுகிறோம், ஜிஎஸ்டி கட்டுகிறோம், ஸ்டேட் டேக்ஸ் கட்டுகிறோம், நம்ம போடுற வாங்குகிற சம்பளத்திலிருந்து போடுற ஷாக்ஸ் வரைக்கும் நம்ம ஜிஎஸ்டி கட்டுறோம், எல்லாம் பண்ணுறோம். அதனால் தயவுசெய்து வளர்ந்த நடிகருக்கு மட்டும் இல்லை என்று சொன்னாலும், இதை பலரும் சங்கத்திலே கேட்டு அவர்கள் சோர்வடைந்த நேரத்தில் நான் பேசுகிறேன், தயவுசெய்து இந்த ஜிஎஸ்டியும் இந்த ஸ்டேட் டேக்ஸையும் இந்த குறைந்த காலத்துக்கு, ஒரு வருஷமாவது இந்த கொரோனாவை மனதில் வைத்து சிறு படங்களுக்காவது இந்த சலுகையை தர வேண்டும் என்று மத்திய அரசுக்கும் மாநில அரசிற்கும் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். தயவு செய்து இதை அனைத்தும் செய்து தர வேண்டும். இன்னொரு முக்கியமான ஒரு வேண்டுகோள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டனாக நான் பேசுகிறேன். இந்த நிமிடம் வரை தொண்டனாக இருக்கிறேன், தலைவரோடு இல்லாமல் இருக்கலாம். தயவு செய்து உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும், கழகத்துடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும், துணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் திரு பழனிசாமி அவர்களும் முடிவெடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அலுவலகத்திலே பேரறிஞர் அண்ணாவுடைய சிலையை நிறுவ வேண்டும். இது என்னுடைய பணிவான வேண்டுகோள். இதை கழக தொண்டர்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன். ஏனென்று சொன்னால், நாம் அண்ணாவிற்கு தருகிற மரியாதை தான் அங்கே பல்கலைக்கழகம் வரை அது எதிரொலிக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தையே பெயர் மாற்றலாமா, அல்லது அது தள்ளி அங்கே தான் கொண்டு விடும், அப்படி சொல்லுகிற போது ஒரு மரியாதை ஏற்படும் அந்த தலைவர் மீது. பேரறிஞர் அண்ணாவின் பெயரை தலையெழுத்தாக கொண்டிருக்கிற அதிமுகவிலே அலுவலகத்தில் அவர் சிலை இல்லாதது மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. அதனால் பேரறிஞர் அண்ணாவுடைய சிலையை வெகு விரைவிலே, எவ்வளவு வேகமாக முடியுமோ, அதை கட்சி அலுவலகத்திலே நிறுவ வேண்டும் என்ற வேண்டுகோளை பணிவோடு வைக்கிறேன்.
இந்த என்னுடைய பிறந்தநாளுடைய ஆசைகள் இது என் சுயநலமாக எடுத்த முடிவுகள் அல்ல, இது மக்களுக்கான விஷயமாக இது இருக்க வேண்டும் என்று விரும்பி இத்தனை வேண்டுகோளையும் நீங்கள் தொலைக்காட்சி வாயிலாக தலைவர்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று என்னுடைய பணிவான வேண்டுகோளை வைக்கிறேன். வேற ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? பாஜக ரயில் யாத்திரைக்கு வந்து போயிட்டு இருக்காங்க, எதிர்க்கிறாங்க, மத சார்ந்த வந்து யாத்திரைகள் போகக்கூடாது சொல்லிட்டு நீதிமன்றமே தமிழக அரசு சொல்லியிருக்காங்க, இருந்தாலும் அந்த நீதி அவங்க போறாங்க, இது எப்படி பாக்குறீங்க? நீதிமன்றம் உத்தரவு தரவில்லை, மாநில அரசும் உத்தரவு தரவில்லை. அதை மீறி ஒரு மத ரீதியான ஒரு ஒரு அதில் எனக்கு விருப்பம் கிடையாது. மத ரீதியான ஒரு ஒரு முன்னெடுப்பை அரசியலை செய்வதில் எனக்கு விருப்பம் இல்லை. முருகர் கையில் வேலை கொடுக்கறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு வேலை கொடுங்க, அதுதான் வேலை கொடுத்து விட்டு அப்புறம் வேலை கொடுக்கலாம், அது நல்ல விஷயமா இருக்கும்னு என்னுடைய தாழ்மையான கருத்து. அதை கடுமையாக கண்டிக்க வேண்டியது மாநில அரசு தான். அதை வந்து இதை செய்ய வேண்டாம், செய்ய வேண்டுமா செய்ய வேண்டாமா என்பது, அல்லது அவர்கள் அவர்கள் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் இருக்கிறது, அங்கே சென்று ஒரு உத்தரவை வாங்கி வந்த பிறகு அவர் செஞ்சாலும் அது தவறு கிடையாது. இருந்தாலும் ஒரு ஒரு கட்சியை அடையாளம் காட்டுவதற்காக செய்வது மிகப்பெரிய அது இந்த நேரத்தில் வேண்டாம் என்பது தான். ஏன்னா கொரோனா காலம் முடிஞ்சிருக்குது, இப்போ தான் முடிஞ்சு நம்மளாம் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கோம், இப்போ தான் ப்ரெஸ்ஸையே பார்க்குறோம். ஸோ உங்களெல்லாம் சந்திக்கிற வாய்ப்பு திரையரங்கம் இன்றைக்கி தான் திறந்திருக்கிறோம். ஸோ இருந்தாலும் திரையரங்கம் எங்களை வந்து நான் ஒரு வேண்டுகோளை பலமுறை வைத்திருக்கிறேன், திரைத்துறை என்பது ஒரு 5 பேர் 10 பேர் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. அதில் இருக்கிற மூத்த நடிகர்கள் விலையுயர்ந்த நடிகர்கள் மட்டுமே திரையுலகம் கிடையாது, சிறு திரையுலகமும் இருக்குது, சின்ன விஷயமும் இருக்கும், சின்ன தயாரிப்பாளர் சின்ன நடிகர்கள் 100 பேர் இருக்கும். இப்போ நான் பெரிய படமும் நடிக்கிறேன், சின்ன படமும் நடிக்கிறேன், அதனால் அதை மனதிலே வைத்து அவர்கள் செயல்பட வேண்டும் என்பது தான் என்னுடைய தாழ்மையான கருத்தாக இருக்கிறது. ரஜினிகாந்த் அவர்களுடைய உடல்நிலை காரணமாக வச்சு நிறைய பேர் வந்து அவரோட அரசியலுக்கு வர வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த சூழலில் விஜய் இன்னைக்கு வந்து அவரோட ரசிகர் மன்ற நிர்வாகிகளோட ஆலோசனை நடத்துறாரு. தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் திரைப்பிரபலங்கள் வந்து ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழலே திரும்ப திரும்ப ஒரு மைய கட்டமைக்கப்படுறது பாருங்க. யார் இல்லைன்னு சொல்கிறீங்க? திரைத்துறை சம்மந்தம் இல்லாமல் யார் இருக்கான்னு சொல்கிறீங்க? திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக, வேறு கட்சிகள், இப்போ தம்பி சகோதரர் சீமானை எடுத்தால் கூட அவர் படம் நடிக்க விரும்பினார். ஒரு தவறு நடந்தால், எங்கேயாவது ஒரு தவறு நடந்தால் இவர் நடிகராமேன்னு போடுறோம், எங்கேயாவது சின்ன தவறு நடந்தால் கூட இவர் இந்த படத்தில் குட்டியாக நடித்தார் நடிகர் நடிகர்னு போடுறோம். அப்படி பார்த்தாலும் என்னை பொறுத்தவரை திருமாவளவன் நடிகர் தான், படமே நடிச்சு இப்போ நடிச்சிருக்கார், திருநாவுக்கரசு படம் நடிச்சிருக்கார், தம்பி சீமான் படம் நடிச்சிருக்கார். இப்போ என்ன யாரை சொல்ல போகிறோம்? இன்றைக்கி அரசியல் பொறுத்தவரை எல்லாமே திரைத்துறை சம்மந்தப்பட்டு தானே இருக்கிறோம், இது பிரபலம். அதனால் வந்து அதை நான் எதிர்க்கவில்லை. ரஜினி அண்ணனுடைய நிலை அவருடைய சொந்த கருத்து, அவர் உடல்நிலையை பொறுத்து எனக்கு என்னோடு பலமுறை சந்தித்திருக்கிறார், பேசி நீங்களே உங்களுக்கே தெரியும் பலமுறை பேசியிருக்கிறார். அதனால் அவர் சொந்த கருத்து, அவர் வருவாரா வர வேண்டுமா என்பது அவருடைய ரசிகரும் அவரும் எடுக்க வேண்டிய முடிவு. யார் வேண்டுமானாலும் பொது விஷயத்தில் ஈடுபடலாம், அது அவர்கள் சொந்த விருப்பம். மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் கொள்கையாக இருக்கு. விஜய் சார் வந்து என் அன்பு தம்பி, என்னுடைய நண்பன். விஜய் வீட்டில் நடக்கிற விஷயங்களை கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்களாக நான் தொடர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறேன். தகப்பனார் சொல்லுவதும் நானே கூட இப்போ இந்த பிகில் படத்துடைய மேடையில் பேசினேன் அவரை பற்றி, அவருடைய விஷயங்களை பற்றி. அவர் நாளை வரலாம், தள்ளி போடலாம், எதற்காக நடக்கிறது என்பதை அவர்கள் குடும்பத்தோடு பேசி கூட முடிவெடுக்கலாம், சொந்த விருப்பம்தான். ஆனால் அவர் ரசிகர்களுக்கு வர வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, அந்த ஆசையை உடனடியாக சென்ற முறை உங்களுக்கு தெரியும் 2011 அவர் அம்மாவுக்கு வெளிப்படையாக ஆதரவு கொடுத்தார். நான் தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் போகும்போது அந்த தொண்டர்களை நான் கீழே பார்க்க முடிஞ்சது. அவர்களை வந்து நானே சந்தித்தேன். அப்பொழுது விஜயகாந்த் அவர்கள் கூட்டணியில் இருந்தார்கள். அப்படி கூட்டணியில் இருக்கும்போது விஜய் வெளிப்படையாக அம்மாவுக்கு ஆதரவு கொடுத்தார், சகோதரர் அஜித் அவர்கள் ஆதரவு கொடுத்தார்கள். இப்படியெல்லாம் நடந்த சம்பவங்கள் நிறைய இருக்குது. அதனால் இது அவங்க வர்றதும் வராது அவங்க சொந்த விருப்பம். எப்பொழுது வருகிறார், இது இப்பொழுது தேவையா இல்லையா என்பதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய ஆசை கிடையாது, விஜயோடைய விருப்பம் என்னவென்று சொன்னால் அவர் நிச்சயமாக அரசியலுக்கு வருவார் என்று தான் நான் நம்புகிறேன். சார், இந்த நிமிடம் வரை நான் அதிமுக தொண்டனாக இருக்கிறேன், தலைவரோடு தொடர்பு இல்லை. எல்லோரும் பேசிகிட்டு தான் இருக்காங்க, எல்லா தலைவருமே பேசுகிறாங்க, எல்லா அமைச்சருமே தொடர்பில் இருக்காங்க, பேசுகிறாங்க, எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் நான் அவர்களோடு இப்போது நீங்கள் நடக்கிற விஷயங்களுக்கு தெரியும், நிறையா
குளறுபடியும் இருக்கிறது, நிறைய நல்லதும் நடக்குது, நிறைய கெட்டதும் நடக்குது, நிறைய விமர்சனமும் இருக்குது. நிறைய இப்போ வந்து ஒரு அமைச்சர் இறந்து போனார், அங்கேயும் ஒரு விமர்சனம் வருது, பண விஷயமாக அது கொள்கை விஷயமாக. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம தள்ளி நின்று பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம். என்னை பொறுத்தவரை அம்மா இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் உயிரோடு இருந்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட ஆசை. அதில் நிறைய நல்லது நடந்திருக்கும் என்பது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். அதை இவர்கள் தைரியமாக முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். அது மத்திய அரசு சில தமிழகத்திற்கு எதிரான கருத்துக்கள் அல்லது எதிரான செயல்கள் வந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள்ளுகிற துணிச்சல் இவர்களுக்கு வர வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். இது ரொம்ப அழைப்பை ஏற்று வந்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நாளாச்சு உங்களை சந்திச்சு, இருந்தாலும் அது ஒரு பர்த்டே எல்லாம் ஒரு ரொம்ப மகிழ்ச்சி வந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. இந்த டிமாண்ட்ஸை மட்டும் முடிஞ்ச வரைக்கும் கொண்டு கவர்மெண்ட்டுக்கு சேர்த்துருங்க பார்க்கலாம் நீங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச்.